அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நாம் 11 வகுப்புல இனிக்கும் இலக்கண பகுதியில் வரக்கூடிய கலைச்சொல்லாக்கம் பார்க்க இருக்கிறோம். கலைச்சொல்னா என்ன? அதாவது உலகத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. எந்தெந்த நாட்டில் கண்டுபிடிக்கிறாங்களோ ஒரு பொருளை அந்த நாட்டுக்குரிய சொல்லால் தான் அதை வந்து வழங்குறாங்க. அப்படின்ற பொழுது தமிழில் நிறைய கண்டுபிடிப்புகள் நடந்தால் தமிழில் பெயர் வைப்பாங்க. ஆனால் கண்டுபிடிப்புகள் எல்லாமே வெளிநாடுகளில் நடக்கிறதுனால அந்தந்த மொழியில் தான் அதுக்கு பெயர் வைக்கிறாங்க. அதனால் நமக்கு என்ன ஆகுது, நாம் அந்த மொழி சொல்லை அப்படியே பயன்படுத்த வேண்டி வருகிறது. இதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் இந்த கலை சொல்லாக்கம். இப்போ மருத்துவத்துறையில் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, அதே போல் தொலைத்தொடர்பில் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, இப்படி பல்வேறு துறைகளிலும் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அதற்கெல்லாம் நாம் என்ன செய்யணும், புதிய புதிய சொற்களை தமிழிலிருந்து உருவாக்கணும். அதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகள்லாம் இருக்குது. உலகத்திலே ஜப்பானில் மட்டும்தான் அவங்க எந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை உடனே அவர்கள் மொழியில் அதை புதிய கலை சொல்லாக்க உருவாக்கி விடுவார்கள். அதே போல் தமிழிலும் அப்படி வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையும். இப்போ இந்த கலை சொல்லாக்கம் எப்படிலாம் அந்த சொற்களை நாம் அதை தமிழ்படுத்த வேண்டும், இல்லை தமிழிலிருந்தே அதை எடுத்தாள வேண்டும் அப்படின்ற வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை நாம் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஆக்கப்பெறும் சொல் தமிழ் சொல்லாக இருத்தல் வேண்டும். நாம் எந்த ஒரு சொல்லை வந்து மொழிபெயர்க்கிறோமோ அது தமிழ் சொல்லாக இருக்கணும். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்றோம், அதை திறன்பேசி அப்படின்னு, பல திறன்கள் அதுக்குள்ளே இருக்குது, அதனால் அதோட பேசுகிறோம், அடிப்படை பேசுதல், அதனால் திறன்பேசி அப்படின்றோம். அதே போல் பொருள் பொருத்தமாகவும் செயலையும் குறிக்க வேண்டும். இப்போ வந்து கிளினிக் அப்படின்றோம், அதை கிளினிக்ன்றது மருத்துவமனையினுடைய மருத்துவமனை. இப்போ மருத்துவம் அங்கே என்னென்ன வேலைகள் நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த மருத்துவமனை, மனைனா இடம், மருத்துவம்னா பார்க்கிறது. அப்போ இரண்டையும் குறிக்கிறதுனால பொருள் பொருத்தமாகவும் செயலையும் குறிக்கணும். வடிவில் சிறியதாக எளிமையாக இருத்தல் வேண்டும். அதாவது இப்போ வாட்ஸ்அப் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து அறிஞர் பெருமக்கள் அதை வந்து கட் செவி அஞ்சல் அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்கிறதுக்கும் அதே போல் எழுதுறதுக்கும் சிரமமாக இருக்கிறதுனால இப்போ அதை புலனம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இப்படி அந்த சொல் சிறியதாக இருக்கணும், எளிமையாகவும் இருக்கணும். ஓசை நயமுடையதாக இருத்தல் வேண்டும். அந்த இது வந்து இனிய ஓசை தர்ற மாதிரி இருக்கணும், கரடு முரடான சொல்லாக இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்கள், தமிழ் இலக்கண மரபுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சொல்லாக இருந்தாலும் தமிழ் மரபு, இலக்கண மரபுக்குள்ளே இருக்கணும். அதே சமயத்தில் நல்லவற்றை மட்டுமே குறிக்க வேண்டும். நல்ல சொற்களை மட்டும்தான் நாம் என்ன செய்யணும், கலை சொல்லாக்கணும். இதுதான் பொதுவான அந்த கலை சொல்லாக்க முறைகள். அறிவியல் அறிஞர் வாசே குழந்தைசாமி அவர்கள் கலை சொல்லாக்கம் எப்படி பண்ணணும் அப்படின்ற முறைகளை வரிசைப்படுத்தியிருக்கிறாரு, அதை நம்ம பார்க்கலாம். பழந்தமிழ் இலக்கிய சொல்லை பயன்படுத்துதல் வேண்டும். இப்போ பைலட் அப்படின்றோம், விமான ஓட்டி, விமானி அப்படின்லாம் நம்ம வேறு வேறு சொற்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் தமிழ் இலக்கியத்திலே இருக்க எதற்காக இப்படி சொல்ல பயன்படுத்தணும்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. வளவன் பழந்தமிழ் இலக்கியத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சொல்ல பயன்படுத்தணும். அப்போ பைலட் அப்படின்னா வளவன். பேச்சு மொழி சொல்லை பயன்படுத்துதல் வேண்டும். சாதாரண மக்கள், எளிமையான மக்கள் புழக்கத்தில் இருக்கிற சொல்ல பயன்படுத்தணும். இப்போ சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் அப்படின்றத தட் அம்மை அப்படின்ற பொதுவான சொல்ல சொல்கிறாங்க. அதை ஸ்மால் பாக்ஸ்னால் பெரிய அம்மை, சிக்கன் பாக்ஸ்னால் சின்னம்மை அப்படின்னு அதை ஒரு இரண்டு வகையாகவும் பிரிக்கிறாங்க. அந்த அம்மைன்றது ஒரு பொதுவான சொல், அது சாதாரண மக்கள் இடத்துல புழங்கக்கூடிய சொல். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல்லினை கடன் பெறுதல் வேண்டும். இப்போ நம்ம இதில் இல்லை, அதனால் என்ன செய்கிறோம், வேறு மொழியிலேருந்து நாம் அதை கடன் பெறலாம், தவறு இல்லை. இப்போ டெசிமல் அப்படின்றத தசம முறை அப்படின்றத நாம் பயன்படுத்தலாம். அடுத்து புதுச்சொல் படைத்தல் வேண்டும். இப்போ தமிழ் இலக்கியத்திலோ மற்றதுலேருந்து அந்த சொல்லே இல்லை, அப்போ என்ன செய்யணும், புதியதாக அதை பொருள் பொறிந்து அதை செயலோடு நாம் அதை யோசிக்கணும். அப்போ என்னாகுது, மாலிக்குள் அப்படின்றது
அணுக்களினுடைய சேர்க்கை, மூலங்களுடைய சேர்க்கை அப்படின்றதுனால மூலக்கூறு அப்படின்னு அதற்கு மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து உலக வழக்கை ஏற்றல். ஒரு சில இதில் உலகத்துக்கு பொதுவாக இருக்கும், அதை நாம் என்ன செய்யணும், அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப முரண்டு பிடிக்காமல் சிலதை அப்படியே ஏற்றுக்கிறோம். எக்ஸ் கதிர் அல்லது ஊடுகதிர், எக்ஸ்ரே அப்படின்றத எக்ஸ் கதிர் ஊடுகதிர் அப்படின்னு நாம் அதை ஏற்றுக்கிறோம். அடுத்து பிற மொழித்துறை சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். அதே போல் வேறு துறைகளில், இப்போ விவசாயமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், தொலைத்தொடர்பாக இருக்கட்டும், அல்லது இப்படி பல்வேறு விதமான துறைகள் இருக்குது, அதிலிருந்து வரக்கூடிய சொற்களை நாம் என்ன செய்யணும், மொழிபெயர்க்க வேண்டும். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு அந்த இது இருக்குது, அந்த சொல், அந்த சொல்லுக்கு என்ன பொருள் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை என்ன செய்கிறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க, ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒளிபெயர்த்து பயன்படுத்தும் சொற்கள். சில சொற்களை அந்த உச்சரிப்பு எப்படி வருதோ அதை அப்படியே நாம் சவுண்டு அந்த இதை அப்படியே நாம் எடுத்து அதை பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், மீட்டர், ஓம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த அறிவியலினுடைய குறியீடுகள், அதை நாம் மீட்டர் ஓம் அப்படின்றத நாம் அப்படியே தமிழில் எழுதிக்கிறோம். அடுத்து உலக அளவிலான குறியீடுகள், சூத்திரங்கள், உலகத்துக்கே பொதுவான குறியீடு சூத்திரங்கள் இருக்குது, அதை நாம் அப்படியே உச்சரிக்கிறோம், எழுதுகிறோம். சிக்மா, ரூட் ஏ, ஈக்குவல்டு, பையார் ஸ்கொயர்டு, H2O, CA, கால்சியம், இப்படி பொதுவான அந்த உலக வழக்கை நாம் குறியீடுகள் சூத்திரங்களை நாம் அப்படியே ஏற்றுக்கிறோம். இப்போ நாம் சில எடுத்துக்காட்ட கலை சொற்களை பார்க்கலாம். இப்போ கிளினிக் அப்படின்றது மருத்துவமனை, பிளட் குரூப் குருதி பிரிவு, ஃபார்மசிஸ்ட் மருந்தாளுநர், எக்ஸ்ரே ஊடுகதிர் அல்லது எக்ஸ்கதிர், டைபாய்டு குடற்காய்ச்சல், ஆயின்மெண்ட் களிம்பு, இதெல்லாம் வந்து மருத்துவத்துறை சார்ந்த கலை சொற்கள். அடுத்து நோட்புக் எழுது சுவடி, ஆன்சர் புக் விடைச்சுவடி, ரஃப் நோட்புக் குறிப்பு சுவடி, ப்ராஸ்பெக்டஸ் விளக்கச்சுவடி, இதெல்லாம் வந்து கல்வி சார்ந்த கலை சொற்கள். அடுத்து பாருங்கள், வெப்சைட், இணையம், பிளாக், வலைப்பு, இமெயில், மெயில் அப்படின்னா அஞ்சல், இமெயில்னா எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்றது தான் இமெயில், அதனால் மின் அஞ்சல் அப்படின்னு அதை மொழிபெயர்த்துருக்காங்க. அடுத்து விண்டோஸ் 10, பலகணி 10, ஸ்மார்ட் ஃபோன், திறன்பேசி, இப்படி அந்த இதெல்லாம் வந்து தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட கலை சொற்கள். இப்படி நாளுக்கு நாள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுனால புதிய புதிய சொற்கள் தோன்றிக்கிட்டே இருக்குது, அதை உருவாக்கணும். அதை அறிஞர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, இணைய வழியில் பயன்படுத்துகிற ஊடகவியலாளர்களாலும் சரி, அல்லது மாணவர்களோ, அல்லது அறிஞர் பேராசிரியர் பெருமக்களோ, எப்படியோ ஆனால் புது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நாம் என்ன செய்யணும், புதிய புதிய சொற்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய தேவை, நம் மொழியை மேலும் வளர்ப்பதற்கு அது பயன்படும். அதே போல் பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன், திறன்பேசி, டச் ஸ்க்ரீன், தொடுதிரை, பக் பிளை, கெஜட், அரசிதழ், டெஸ்பேச், அனுப்புகை, சப்சிடி, நல்கை, சீலிங், உச்சவரம்பு, சர்க்குலர், சுற்றறிக்கை, சப்ஜூனியர், மிக இளையோர், சூப்பர் சீனியர், மீமூத்தோர், கேரம், நாளாங்குழி ஆட்டம், சேல்ஸ் டாக்ஸ், விற்பனை வரி, கஸ்டமர், வாடிக்கையாளர், கன்சியூமர், நுகர்வோர், அக்கவுண்ட், பற்றுவரவு கணக்கு, ரெஃப்ரி, நடுவர், இப்படி நாளுக்கு நாள் வளர்கிறதுனால பல துறை சொற்களையும் நாம் கலை சொல்லாக்கம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதே போல் இப்போ பெர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை, எமோஷன் அப்படின்னா உணர்ச்சி, பிளாஸ்டிக் நெகிழி, எக்ஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டு, அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி, ஸ்ட்ரா உறிஞ்சுகுழல், மாஸ்ட்ரில் கூட்டு உடற்பயிற்சி, ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை, ஆவரேஜ் சராசரி, இப்படி பல்வேறு விதமான சொற்கள் இருக்குது, அதை நாம் தேடி கண்டுபிடித்து அதை கலை சொற்களை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தணும். பேசும் பொழுதும் எழுதும் பொழுதும் அந்த கலை சொல்ல பயன்படுத்தணும். அதே போல் ஷிப் அப்படின்றது களம், கப்பல், நாவாய், தோணி, இப்படி அந்த இதை குறிக்கக்கூடிய தமிழில் பல சொற்கள் இருக்குது. அதே போல் ஒரு சொல்லை நாம் அந்த கலையாக்கம் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து அதை வச்சே நாம் என்ன செய்யலாம், வேறு வேறு புதிய புதிய சொற்களை, இப்போ டெலிஃபோன் அப்படின்றத தொலைபேசி, டெலிகாலர், அப்புறம் இப்படி அந்த சொல்ல வச்சே புதிய புதியதாக நாம் கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து லைப்ரரி அப்படின்றத நூலகம், லைப்ரேரியன் நூலகர்,
லைப்ரரி சயின்ஸ் நூலக இயல், ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்றத எதிர் உயிர் பொருள், நுண்ணுயிர்கொல்லிகள், உயிர் எதிர் நச்சுக்கள், கேடுயிர் கொல்லிகள், நச்சுயிர் கொல்லிகள், இப்படி பல்வேறு விதமான கலை சொற்களை பயன்படுத்திட்டு வர்றோம். அதாவது ஒரு சொல்லுக்கு பல சொற்கள் இருக்குது. இப்படி நாம் பல சொற்கள் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய உண்மையான பொருளை குறிக்கக்கூடிய அது வந்து மறைஞ்சு போகும். ஆக ஏதாவது ஒரு சொல்லை, அதாவது வேற்று மொழியிலிருந்து நாம் பயன்படுத்தக்கூடிய சொல்லை ஒரு சொல்லாக இருக்கணும், அதை சிறப்பாக பயன்படுத்தணும். அதே போல் தென்னாப்பிரிக்காவில் பெண்களின் விடுதலை அப்படின்ற தலைப்பில் பாரதி வந்து கட்டுரை எழுத தொடங்குகிறார். அப்போ மெம்பர் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ் சொல்ல உருவாக்க அவர் முயற்சி பண்ணுறாரு. அப்போ முதல்ல எழுதுகிறாரு அவையவி அப்படின்னு எழுதுகிறாரு. அப்புறம் சரி அது சரியான இல்லை அங்கத்தான் அப்படின்ட்டு எழுதுகிறாரு. இது வராது, சபிகன் அப்படின்றது நல்ல சொல் தான் ஆனால் மக்களுக்கு புரியாது. அப்போ உருப்பாளின்னு எழுதலாமா அப்படின்னு பார்க்குறாரு. இதுவும் மனசுக்கு பொருத்தமாக இல்லை. அப்போ யோசிச்சு பார்க்குறாரு, நேரமும் இல்லை, கடைசியில் சரி மெம்பர்னே போட்டுருவோம்ட்டு தமிழில் மெம்பர் அப்படின்னு எழுதுகிறாரு. இப்போ அதை நாம் தமிழ் படித்திருக்கோம் உறுப்பினர் அப்படின்னு சொல்லி. இப்படி சரியான சொற்களை சரியான முறையில் பொருள் புரிந்து கலை சொல்லாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு நம்முடைய கடமை. அது நிறுத்தற் குறியீடுகள். ஒரு மொழியை ஒருத்தர் கற்கும் பொழுது அவர் படித்தல், எழுதுதல், கேட்டல், பேசுதல், இப்படி பல்வேறு திறன்களை உள்ளடக்கியதாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கல்வி படிப்புன்றது புரிஞ்சுக்கிற முடியும். இந்த படித்தல்ன்றதில் வரி வடிவத்தை பார்க்கிறது, முறையாக ஒழிக்கிறது, பொருள் உணர்றது, இந்த மூன்று செயல்களையும் உள்ளடக்கியதாக இருக்குது. இது எல்லா செயல்களும் ஒன்றாக இருந்தால்தான் படித்தல் அப்படின்றது முழுமையடையும். அப்படி இல்லைன்னா இது முழுமையடையாது. அதே போல் ஒரு தொடரையோ ஒரு பத்தியையோ கட்டுரையோ படிக்கும் பொழுது பொருள் உணர்வுக்கேற்ப சேர்த்தோ பிரித்தோ அதை நிறுத்தி படிக்கணும். அப்போ அப்படி படித்தாதான் பொருள் புரியும். அப்போ அதில் வியப்பு வரலாம், அச்சம், வினாக்குறிப்பு, இப்படி பல உணர்வுகள் வெளிப்படுற மாதிரி இருக்கும். அதை படிக்கிறவர் உணர்ந்து படிக்கணும். அதே போல் எப்படி பேருந்து, தொடர் வண்டி, வானூர்தி போன்றதுக்கெல்லாம் நிறுத்தம் இருக்கோ, அதே போல் மொழியை புரிந்து கொள்வதற்கும் நிறுத்தம் இருக்கிறது. அதுதான் நிறுத்தற் குறியீடுகள். ஐரோப்பியருடைய வருகையினால் நமக்கு இப்படிப்பட்ட குறியீடுகள் கிடைச்சிருக்கு. முன்னோர்கள் நம்ம சுவடிகளில் எழுதுகிறப்ப, அதே போல் கல்வெட்டில் எழுதுகிறப்ப அவங்களும் இரண்டு வகையான குறியீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. சுவடிகளில் முழுமையாக எழுதி முடித்த பிறகு சுழியம் போடுவாங்க. அதே போல் இரண்டு குறுக்கு குறி கோடும், அதே போல் ஒரு கோடும் அதை போட்டு அதை நிறைவு செய்வாங்க. இப்படி முன்னால் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் ஐரோப்பியன் வருகையில் பல்வேறு விதமான அந்த நிறுத்தற் குறியீடுகள் இருக்குது. இப்போ இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள், நிறுத்தற் குறியீடு இல்லைன்னு சொன்னால் எப்படிப்பட்ட குழப்பம் வரும் அப்படின்னு. மறைமலை அடிகள் மரணத்தின் பெண் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார். இதில் என்ன புரியுது? எங்கேயுமே அந்த இதில் கால் புள்ளி அரை புள்ளி இல்லை, முழுமையாக ஒரு தொடர். மறைமலை அடிகள் மரணத்தின் பெண் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் அப்படின்னா மறைமலை அடிகள் இறந்த பிறகு இந்த நூலை எழுதினார் அப்படின்ற பொருள் வரும்? கிடையாது. அப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா, மறைமலை அடிகள் கார்புள்ளி ஒற்றை மேல்கோற்குறி மரணத்திற்கு பின் மனிதர் நிலை அந்த ஒற்றைக்கோள் மேற்கோள்குரிய முடிச்சிடுறோம் என்னும் நூலை இயற்றினார் அப்படின்றப்ப மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்ற நூலை எழுதினார்ன்ற பொருள் அருமையாக புரியும். இப்படி நாம் படிக்கும் பொழுதும் எழுதும் பொழுதும் அதை என்ன செய்யணும்? நிறுத்தற் குறியீடுகளை பயன்படுத்தணும். இப்போ நிறுத்தற் குறியினுடைய வகைகள் பாருங்கள். கார்புள்ளி, கார்புள்ளி அப்படின்றது நம்ம ஆங்கிலத்தில் கமா அப்படின்னு சொல்லுவோம். அதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, பொருட்களை தனித்தனியாக சொல்கிறப்ப நாம் பயன்படுத்தணும். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்றப்ப கால் புள்ளி போட்டு போகணும். அடுத்து எச்ச சொற்றொடர்கள் சொல்கிறப்ப நாம் எழுதும்போது பிழையற எழுத வேண்டும், போது அப்படின்ற இடத்துல போடணும். அடுத்து எடுத்துக்காட்டுகள் சொல்கிறப்ப நாம் அதை சொல்லணும். அடுத்து இணைப்பு சொற்கள், திருமுகவெளி, இணைமொழிகள், இந்த இடங்கள்லாம் நாம் பயன்படுத்தணும். இப்போ ஐயா விழிக்கிறோம், அம்மையீர் விழிக்கிறோம், அந்த இதில் வரணும். இனிய நன்கு படித்தான் இணைப்பு சொடர், அதனால் என்னது கார்புள்ளி போட்டு தேர்ச்சி பெற்றான் அப்படின்னு முடிக்கணும். சிறியவன், பெரியவன், செல்வன், ஏழை அப்படின்றப்ப கார்புள்ளி இடணும்.
இதெல்லாம் காற்புள்ளி இட வேண்டிய இடம். அடுத்து அரைப்புள்ளி, செமிகோலன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தொடர்நிலை தொடர்லையும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் நாம் அதை அரைப்புள்ளி இடணும். வேலன் கடைக்கு சென்றான், அரைப்புள்ளி வச்சாச்சு. பொருட்களை வாங்கினான், வச்சாச்சு. வீடு திரும்பினான், இப்போ பொருள்கள் வாங்கினான் யார், வீடு திரும்பினான் யாருன்னா முதல்ல வந்துருச்சு வேலன். அதுக்கு தான் நாம் அரைக்கமா அந்தது அரைப்புள்ளி போடுறோம். ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருட்களை கூறும்போதும் வேறு இடங்கள்லையும் என்ன செய்யணும், அரைப்புள்ளி வரணும். இப்போ சீர் மாறுபாடு இல்லாதது அரைப்புள்ளி, அளவு இயல்பான தன்மை அரைப்புள்ளி, ஒழுங்கு அரைப்புள்ளி, சமம் அரைப்புள்ளி, நேர்த்தி அரைப்புள்ளி, அழகு சீதனம் செய்யுளின் உறுப்பு, இப்படி அந்த சொற்கள் வரிசையாக வரும்பொழுது அரைப்புள்ளி அரைப்புள்ளியாக அந்ததை நாம் சொல்லணும். அடுத்து முக்கார்புள்ளி, கோலன், சிறு தலைப்பு, நூலினுடைய எண், பகுதி எண், பெருங்கூட்டு தொடர் போன்ற இடங்களில் என்ன செய்யணும், முக்கார்புள்ளி வரணும். சார்பெழுத்துக்கள் முக்கார்புள்ளிட்டு பத்து, பத்து பாட்டில் இத்தனாவது பாடலில் இத்தனாவது வரி அப்படின்றப்ப, அப்போ பத்து பாட்டு ரெண்டு புள்ளி அந்த முக்கார்புள்ளி வச்சு 246வது வரி அப்படின்னு. அதே போல் எட்டு தொகை பின்வருமாறு, நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறு, நூறு அப்படின்றது அதை வரிசையாக அதை கீழே எழுதணும். இந்த மாதிரி இடங்களில் முக்கார்புள்ளி வரும். அடுத்து முற்றுப்புள்ளி, ஒரு தொடரினுடைய இறுதி முடிவு பெறுது. அடுத்து முகவரி எழுதுகிறப்ப முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்து முகவரியினுடைய இறுதியில் சொல் குறுக்கம், ஒரு சொல்லை மிகவும் சுருக்கி சொல்லும் பொழுது அந்த இடத்துல புள்ளி வைக்கணும். நாள், தே, அதே வருடம் போன்ற இடங்களில் புள்ளி வச்சு எழுதணும். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், முடிஞ்சிருச்சு புள்ளி, முற்றுப்புள்ளி. தலைமை ஆசிரியர், அரசு மேல்நிலை பள்ளி, காஞ்சிபுரம், அந்த முகவரி எழுதிட்டோம், முற்றுப்புள்ளி. அதே போல் தொல்காப்பியம்ன்றத சுருக்கி எழுதுகிறோம், புள்ளி வச்சு. சொல்லதிகாரம் புள்ளி வச்சு 58வது 100பா அப்படின்னு. அதே போல் 18 முற்றுப்புள்ளி வச்சு, 18/2/2020 அப்படின்றப்ப நாம் அதெல்லாம் புள்ளி வச்சு தான் எழுதணும். அதுக்கு அடுத்து வினாக்குறி, ஒரு வினாத்தொடர் முற்று பெறும் பொழுதோ அல்லது நேர்கூற்று தொடராக இருந்தாலும் அங்கே வினாக்குறி வந்து இடணும். அது என்ன அப்படின்னு அங்கே முடிஞ்சிருச்சு, அப்போ வினாக்குறி வரணும். நீ வருகிறாயா அப்படின்றத முன்னாடி இருக்கிறவர்கிட்ட கேட்குறோம், நேர்கூற்று. இது போன்ற இடங்களில் நாம் வினாக்குறியை இடணும். அடுத்து வியப்புக்குறி, வியப்படை சொல்லுக்கு பின்னும் நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியிலும் அடுக்கு சொற்களில் பின்னும் வியப்புக்குறி வரும். அதாவது எதை ஒன்றை நாம் வியந்து சொல்கிறோமோ இவ்வளோ அழகானது, அதே போல் உணர்வுகளை கொட்டும் ஐயோ அப்படின்னு சொல்லி, இது போன்ற இடங்களில் அந்த வியப்புக்குறி வரும். எவ்வளவு உயரமானது, வியப்புக்குறி இடணும். என்னே தமிழின் பெருமை அப்படின்றது, வா வா வா, போ போ போ, தீ தீ தீ, இது போன்ற அடுக்கு தொடர்களிலும் அந்த வியப்புக்குறி இடணும். அந்த வியப்புக்குறியும் சில நேரங்களில் விழிக்குறியாக மாறும். அவையீர், நண்பா, தோழனே அப்படின்ற அந்த விழிக்கும் பொழுதும் வியப்புக்குறி வரணும். அடுத்து மேற்கோள் குறி, மேற்கோள் குறியில் ஒற்றை மேற்கோள் குறி, அப்போ சிங்கிள் கொட்டேஷன், இரட்டை மேற்கோள் குறி, டபுள் கொட்டேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்போ ஒற்றை மேற்கோள் குறி எங்கேயா வரும் பாருங்க, ஓர் எழுத்தை சொல்லும் பொழுதோ அல்லது ஒரு சொல்லை சொல்லும் பொழுதோ அல்லது ஒரு சொற்றோட தன்னை குறிக்கும் பொழுதோ எழுதணும். ஏ அப்படின்றத, ஏ என்னும் எழுத்து அப்படின்றப்ப ஏ அந்த ஒற்றை மேற்கோள் குறி எழுதணும். அதே போல் தன்னை குறித்து வரக்கூடிய பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார், தனி சொல்ல குறிக்கிறப்ப எழுதணும். அதே போல் வேறு வேறு பேர் சொல்லும் பொழுது எழுதணும், கம்பனும் மில்டனும், பாரதியும் வள்ளுவரும், கம்பரும் வள்ளுவரும் அப்படின்றப்ப அந்த ஒற்றை மேற்கோள் குறி இடணும். செவிச்செல்வம் சிறந்த செல்வம், ஒரு பாடலில் அல்லது ஒரு செய்யுள்ள பாதியை மட்டும் எடுத்துக்கிறோம், முழுமையை எடுக்காமல் பாதியை மட்டும் எடுக்கிறோம்னா அங்கே ஒற்றை மேற்கோள் குறி இடணும். இப்படி அதே போல் கூற்று பகுதிகளிலும் ஒற்றை மேற்கோள் குறி இடணும். அடுத்து இரட்டை மேற்கோள் குறி பாருங்கள், டபுள் கொட்டேஷன், நேர்கூற்று தொடர்களில் அல்லது மேற்கோள்கள் வரும் இடத்துலையும் இரட்டை குறி அதை இடணும். நான் படிக்கிறேன் அப்படின்றப்ப டபுள் கொட்டேஷன், இரட்டை மேற்கோள் குறி போடணும்.
அடுத்து ஒழுக்க முறைமை குடிமை அப்படின்றப்ப அந்த இது போடணும், இரட்டை மேல்கோள்குறி. இப்படி நிறுத்தற்குறிகள் வெறும் ஏதோ ஒன்று அடையாளங்கள் குறியீடுகள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் பொது பொருள் புதிந்த அடிப்படையில் உருவாகினது. மாணவர்களே, எழுதும் பொழுதும் அதை படிக்கும் பொழுதும் அந்த குறியீடுகளை மனதில் வைத்து எழுதுவோ படிக்கவோ செய்தால்தான் அது பொருள் புரியும். அதனால் நன்கு இந்த நிறுத்தற் குறியீடுகளை படித்து கொள்ளுங்கள். இதிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரலாம், அல்லது வியப்புக்குறி எங்கே இட வேண்டும், ஒற்றை மேல்கோற்குறி எங்கே இட வேண்டும், கால் புள்ளி எங்கே இட வேண்டும், அரைப்புள்ளி எங்கே இட வேண்டும் அப்படின்ற இரண்டு மதிப்பெண்ணில் கூட கேட்கலாம். ஆக இந்த ஆறாவது இயல்ல இனிக்கும் இலக்கணத்தில் நாம் கலை சொல்லாக்கம் பார்த்தோம், அதுக்கடுத்து நிறுத்தற் குறியீடுகள் பார்த்துருக்கோம். இவை முக்கியமான பகுதிகள். நன்கு கவனித்து படித்து நல்ல மதிப்பெண் பெறுங்கள் மாணவர்களே. நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனத்தை உங்கள் ஊர் பெயரோடு பதிவு பண்ணுங்கள். மிக்க நன்றி.